அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM டு 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். நம்ம சொல்கிற கைடன்ஸை ப்ராப்பராக கடைபிடிக்கணும் சரிங்களா. மார்க்கெட் நல்லா இருந்தால் மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு 3 மினிட்ஸை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். அதே டைத்தில் குடாயில் பொறுத்தளவுக்கு ஒன்லி பை சான்ஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி பை சான்ஸு சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கூட ட்ரெண்டு வந்து அனலைஸ் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து வாய்ப்புகளே கிடைக்கல, அதனால நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு குடாயில் நம்ம செக் பண்ணிடுவோம். கூடாயில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம பார்ப்போம். டெய்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுனில் இருக்குது, அதனால் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம குரூப்பில் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருந்தோம். இன்றைக்கி பை சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3240 மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 இண்டிகேட்டரில் பியூர் பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு பைக்கு சப்போர்ட் பண்ணுது, மற்ற இண்டிகேட்டர் வந்து ஒரு பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை சரிங்களா. டெய்லியில் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவும் அப்ளை ஆகாதனால நம்ம ஒன்லி 15 மினிட்ஸ் நம்ம பார்க்குறோம். 15 மினிட்ஸில் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தது. 3240 மேலே பை சான்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா நம்ம சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருந்தது. ஏடிஎக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நம்ம பண்ணலை. நம்ம 20 above வித் க்ரீன் நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட்டிங் லெவலில் வரல சரிங்களா, அதனால் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்தில் ஒரு செல்லுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம தைரியமாக செல் சான்ஸாக எடுத்துக்கலாம் தவறு. நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம தைரியமாக பை பண்ணுறதுனாலும் சரி செல் பண்ணுறதுனாலும் நம்ம கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம் வித் ஸ்டாப் லாஸ் 2000. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு இந்த ஏடிஎக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து செல்லுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஒயிட் லைன் 20 above வித் ரெட்டு சூப்பர் ட்ரெண்டு செல்லு. பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருந்தாலுமே நம்ம ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒன்லி அப் ட்ரெண்டில் தான் நம்மளுக்கு காமிக்குது. அதனால தான் ஒரு 10 பாயிண்ட் இறங்கும், மீண்டும் 20 பாயிண்ட் ஏறிடும் சரிங்களா. அப்போ இன்னும் வரும் இந்த 1 வீக்கில் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண தேவையில்லை. மார்க்கெட் இந்த மாதிரி ரேஞ்சு பவுண்டில் தான் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சடனாக இறங்கிட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து பையும் எடுக்கக்கூடாது செல்லுங்க எடுக்கக்கூடாது, அதுதான் நம்ம மார்னிங்கில் சொல்லியிருந்தோம். 3240 மேலே பை சான்ஸாக எடுக்கலான்ட்டு, பட் நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பிலே கிடைக்கல, அதனால் அன்றைக்கி வந்து குடாயில் பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டோம். நேச்சுரல் கேஸ் அதுக்கு அடுத்தது. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி அப் ட்ரெண்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎக்ஸ் வந்து ஃபுல்லாகவே 140 above நம்மளுக்கு நல்ல ஒரு கன்ஃபார்ம். நம்ம எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் என்ட்ரு ஆகணும், கடைசியில் போயிட்டு என்ட்ரு ஆகிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும் எதிர்பார்ப்போம், மீண்டும் இறங்கும், நம்ம எக்ஸிட் ஆகும், மீண்டும் ஏறதுக்கான சான்சஸ் அமையும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 பாயிண்ட் ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் சைடு வைஸில் ட்ரேட் ஆகும், மீண்டும் உங்களுக்கு வந்து ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இன்றைக்கி வந்து பாருங்கள் உங்களுக்கு செல் சான்ஸு தான் சரிங்களா. மீண்டும் நாளைக்கு வந்து உங்களுக்கு சைடு வைஸில் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் ஆல்மோஸ்ட் 26 எக்ஸ்பீரி. நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுறப்ப இன்னும் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டிவ் ஆச்சுன்னா 240 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்தடுத்து ட்ரேட் ஆகிறத பொறுத்து தான் நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஒரு 1 மந்த் சைடு வைஸில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா செல்லுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா. அப்போ எவ்ரிடே கீப் ஸ்டாப் லாஸ், எவ்ரிடே பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் சரிங்களா. கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது என்றைக்குமே. அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு வந்து பையில் இருந்தாலுமே நம்மளுக்கு இன்றைக்கி 4 பாயிண்ட் இறங்கிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலை சரிங்களா. அதே டயத்தில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 177 கீழே போச்சுன்னா நம்ம செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ 177 ஒன்லி 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 177 கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல் சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து 178 நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸு. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணாலுமே எதுனால டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிருக்கு, காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து டெய்லியில் அப்பில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டெய்லியில் அப்பில் இருக்கிறனால உங்களுக்கு எவ்வளோ தூரம் மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகுமோ அவ்வளோ தூரம் எக்ஸிட் ஆயிடணும் சரிங்களா. மீண்டும் வந்து ட்ரெண்டு வந்து மேலே ஏறுறது தான் முயற்சி பண்ணோம். அதனால் நம்ம டெக்னிக்கல் பிரகாரம் ட்ரெண்டு பொறுத்தளவுக்கு பையாக இருந்தாலுமே 5 மினிட்ஸ்லேயோ நம்ம செல் வச்சு என்ட்ரி எடுக்கிறோம் வித் ஸ்டாப் லாஸ் 2000 மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆயிடும். இப்போ டெய்லிலையும் 15 மினிட்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸாக இருக்கிறப்ப மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆயிடும் சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கோல்டு சில்வரு. கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு ஒன்லி 3 மினிட்ஸ், வேறு எதையுமே பார்க்க வேணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியில் சூப்பர் ட்ரெண்டு செல்லு, பியூர் பாயிண்ட்டு பை, ஏடிஎக்ஸு பைக்கும் சப்போர்ட் பண்ணல செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணல, ஒன்லி 3 மினிட்ஸ், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. 3 மினிட்ஸில்
பை சான்ஸ் கிடச்சுனா நம்ம பை பண்ணலாம், செல் சான்ஸ் கிடச்சா ஜஸ்ட் செல் பண்ணலாம். காரணம் என்னென்னா டெய்லியில் நம்மளுக்கு பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணல. இப்போ 3 மினிட்ஸில் செல் வந்துச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. இப்போ 51,800 நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 800னா 51,900 ஸ்டாப் லாஸ், 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இல்லைனா 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போ லோ வந்து பார்த்திங்கன்னா 51,200, அட் 200லேருந்து மீண்டும் ரிவர்ஸ் ஆகிருக்கு சரிங்களா. இன்னும் வந்து இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சைட் வைஸில் ட்ரேட் ஆகி அதாவது இந்த இடத்துலேருந்து கிட்டத்தில் ஒரு 700 பாயிண்ட் இறக்கிறதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இந்த ரெக்கவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் இறங்கியிருக்கு, அதில் 300 பாயிண்ட் தான் ரெக்கவர் ஆயிருக்கு. மீண்டும் செல்லாருக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ADX சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம தைரியமாக செல் பண்ணிக்கலாம். இப்போ 3 மினிட்ஸில் வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 600 பாயிண்ட் வரைக்கும் கோல்டு மினியில் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இப்போ இதே கான்செப்ட் தான் சில்வர். சில்வரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். இருந்தாலுமே நம்ம 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம மார்னிங் சொல்லியிருந்தோம். 3 மினிட்ஸில் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68,400 செல் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 68,600 சரிங்களா. நம்ம 400 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக வைக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஃபுல்லாகவே செல் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு சரிங்களா. கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு நம்ம 3 மினிட்ஸை மட்டும் வச்சுக்கலாம். காரணம் என்னென்னா இப்போதைக்கு மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது சரிங்களா. அதனால 3 மினிட்ஸு ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிறப்ப 50 மினிட்ஸ் 5 மினிட்ஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 50 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ கோல்டு சில்வர் எதனால சார் இறங்குது டெய்லி ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாலரில் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். இது டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸு ஃபஸ்ட்டு டெய்லியில் செக் பண்ணிடுவோம். டாலரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னும் ரேஞ்ச் பண்ணல தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 டேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ட்ரெண்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1,900 கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 100லேருந்து $150 இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு 2,000 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் வந்து ட்ரெண்டு வந்து இன்னும் ஒரு $100-$200 ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. அது இந்த ADX எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் நம்ம மூமெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக நம்ம பார்க்க முடியும். இந்த இடைப்பட்ட அந்த $100 நம்ம கேர்ஃபுல்லாக 3 மினிட்ஸை மட்டும் வச்சு என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் அமையணும். இப்போ வந்து டெய்லியில் வந்து சூப்பர் ட்ரெண்ட் எங்கே $1,700 ரெக்கவர் ஆயிருக்கு. இப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ADX எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. இந்த இடையில இருக்கிற டயத்துலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரேஞ்ச் போடும். நம்மளுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இந்த ADX வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். இப்போ 20 above உங்களுக்கு $1,800 மேலே போகிறப்ப தான் உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரெண்டு கிட்டத்தட்ட $300 ஏறி இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ டெய்லியில் நம்மளுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகுதோ அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். அதுக்கு இடையில நம்ம ட்ரேட் பண்ணோம்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், 3 மினிட்ஸை மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுங்க. இப்போதைக்கு நம்ம 100% என்றைக்கு சொல்கிறோமோ அன்னைக்கு மட்டும் வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுக்கா வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி டயத்தில் சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட்டு. நேற்று ப்ளஸில் இருக்கும் மார்க்கெட் இன்றைக்கி மைனஸில் இருக்கும், நாளைக்கு ப்ளஸில் இருக்கும், இந்த மாதிரி தான் மூமெண்ட்டில் இருக்கும் இந்த சைட் வைஸ் மார்க்கெட்டில் சரிங்களா. அப்போ கேர்ஃபுல்லாக என்ட்ராங்க. இப்போ கோல்டு வந்து ஏற்ற இறக்கம் காரணம் கேட்டிருந்தாங்க, அதுக்கான விளக்கம் தான் இது. இது வந்து டாலரில் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு டாலர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். டாலரில் என்ன மூமெண்ட் இருக்கோ அதே மூமெண்ட்டு நம்ம குழாயிலோ கோல்டு சில்வர் எல்லாத்துலேயுமே மூமெண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்வரோட டாலரில் பார்க்கலாம். இது வந்து டெய்லியில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு எங்கே $17 ரெக்கவர் ஆயிருக்கு. 17லேருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா $30 ரெக்கவர் ஆயிருக்கு. இப்போ அதில் சைடு வேஸில் ட்ரேட் ஆகுது. காரணம் என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த் இருந்தது, இப்போதைக்கு நம்மளுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ப்ரைஸில் எப்படி டவுன் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் இது இருக்கும். காரணம் என்னென்னா நம்ம இந்த டாலரை வச்சு தான் நம்ம சில்வரே ட்ரேட் பண்ணுறோம். சில்வரை பொறுத்தளவுக்கு ரிஸ்க் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக உங்களுக்கு 1,000 பாயிண்ட்கள் ஒரு சாதாரணமாக ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு பண்ணுங்கள், குடாயில் பண்ணுங்கள், நேச்சுரல் கேஸ் பண்ணுங்கள். எவ்ரி ட்ரேடிங் கீப் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிடாதீங்க. எந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ ரிஸ்க் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே கண்டிஷன்ஸ் தான் கரன்சியாக இருந்தாலும் சரி கமாடிட்டி எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ சார் இதுலேயே நிக்கல் பண்ணலாமா காப்பர் பண்ணலாமா நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் மெகாவில் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேபிட்டல் ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கும். இப்போ 2 டைம் ட்ரேட் பண்ணுறோம் காப்பரில், ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆயிடுச்சுன்னா பயந்துடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே மிக குறைஞ்சிடும், கான்ஃபிடென்ட் போயிடும் நம்மளுக்கு. அப்போ கண்டிஷன்ஸ் வர்றப்போ பண்ணுங்கள். கண்டிஷன்ஸ் வர்றப்போ நம்மளே தெளிவாக சொல்லியிருப்போம் 100% பை சான்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி 3,250 மேலே போயிருந்தால் கண்டிப்பாக பை பண்ணியிருப்போம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ண சொன்னால் செல்லில், அதே பை சான்ஸாக இருந்தோம்னா நம்ம வெயிட் பண்ண சொல்லியிருக்கலாம் சரிங்களா. கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு
ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கால்ஸ் டிப்ஸ் வாங்கி பண்ண வேணாம். நம்ம பலட்டாக நம்ம சொல்கிறதா நம்ம சேனலில் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 1 மந்த் வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? ஒரு ஒரு நாலேஜ் இல்லாமல் பண்ணுறப்ப தான் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விட்ட லாஸை நம்ம பிடிக்கணும். நிறையா கான்செப்ட் நிறையா சொல்லியிருக்கோம். நம்ம டெய்லியுமே பண்ணி டெய்லியுமே ப்ராஃபிட் எடுக்க முடியுமானா? கண்டிப்பாக எடுக்க முடியாது, சரிங்களா? நல்லா இருக்கிறப்ப ட்ரேட் பண்ணலாம். மந்த்லி ஸ்டார்டிங்கில் 1லேருந்து 10 to 15 நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். அது இந்த மாதத்துலேயே நம்ம சொல்லியிருந்தோம், நல்லா அச்சீவ் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் மந்த்து நம்ம அதை தான் சொல்கிறோம், 1லேருந்து 15 நல்ல ஒரு ப்ராஃபிட் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரிஸ்க்காக இருக்குது, சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அதான் இந்த டயத்துல எல்லாம் நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம், ஓகே, சரிங்களா? ஓகே, நம்மளே அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டு என்னோடய வாட்ஸ்அப் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.